பூமர் பிரீமியம் ஷர்ட்ஸ். கே ஞானவேல்ராஜா தனது ஸ்டுடியோ கிரீன் சார்பாக தயாரித்த மிஸ்டர் லோக்கல் படத்தில் சிவகார்த்திகேயன் கதாநாயகனாக நடித்திருந்தார். எம் ராஜேஷ் இந்த படத்தை இயக்கியிருந்தார். அந்த படம் எதிர்பார்த்த அளவில் வெற்றி பெறலை. மிஸ்டர் லோக்கல் படத்தில் நடித்ததற்காக தனக்கு ₹15 கோடி சம்பளம் நிர்ணயித்து ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும், ஆனால் ஞானவேல்ராஜா தனக்கு ₹11 கோடி மட்டுமே சம்பளம் தந்ததாகவும், ₹4 கோடி சம்பளம் பாக்கியை தரக்கோரி தயாரிப்பாளர் ஞானவேல்ராஜா மீது நடிகர் சிவகார்த்திகேயன் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்தார். மேலும் தனக்கு அளித்த ₹11 கோடி சம்பளத்துக்கு வருமான வரி பிடித்தம் செய்து அளித்துள்ளதாகவும், ஆனால் அதனை வருமான வரித்துறையினரிடம் ஞானவேல்ராஜா செலுத்தவில்லை எனவும் அவர் தெரிவிச்சிருந்தார். அவர் தனக்கு மீதமுள்ள சம்பள பாக்கியை அளிக்கும் வரை ஞானவேல்ராஜா விக்ரம் மற்றும் சிம்பு படங்களில் முதலீடு செய்ய தடை விதிக்குமாறு அந்த மனுவில் தெரிவிச்சிருந்தார். இதற்கு பதில் மனு தாக்கல் செய்த தயாரிப்பாளர் ஞானவேல்ராஜா மிஸ்டர் லோக்கல் படத்தால் தனக்கு ₹20 கோடி நஷ்டம் ஏற்பட்டதாகவும், அந்த படத்தின் கதையே தனக்கு பிடிக்கவில்லை என்றும், சிவகார்த்திகேயனோட கட்டாயத்தின் பேரிலேயே அந்த தயாரித்ததாகவும் கூறினார். இந்த நிலையில் சம்பள பாக்கிய விவகாரம் தொடர்பாக 3 ஆண்டுகளாக வழக்கு தொடராதது ஏன் அப்படின்னு நடிகர் சிவகார்த்திகேயனிடம் சென்னை ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியிருக்காங்க. மேலும் டிடிஎஸ் தொடர்பான மனு நிலுவையில் உள்ள நிலையில் மற்றொரு மனு தாக்கல் செய்தது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. சம்பள பாக்கியை தர வேண்டும் அப்படின்னு கே இ ஞானவேல் ராஜா மீது சிவகார்த்திகேயன் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு விசாரணையின் பொழுது தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் மிஸ்டர் லோக்கல் படத்தில் ஏற்பட்ட நஷ்டத்திற்காக விநியோகிஸ்தர்களுக்கு பணத்தை வழங்குமாறு தம்மிடம் சிவகார்த்திகேயன் கூறிவிட்டு தற்பொழுது இந்த வழக்கை தொடர்ந்துள்ளதாகவும், டிடிஎஸ் தொடர்பான வழக்கு வேறு அமர்வுல நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவிச்சிருந்தார். இதனையடுத்து இந்த விவகாரத்தில் பின்னர் இருதரப்பு வாதங்களுக்கான வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 13 நீதிபதி எம் சுந்தர் தள்ளி வைத்திருக்காரு. 3 ஆண்டுகளுக்கு கழித்து ஏன் மனு தாக்கல் செய்தீங்க அப்படின்னு சிவகார்த்திகேயனுக்கு அடுக்கடுக்கான பல கேள்விகளை நீதிபதி கேட்டிருக்காங்க. பூமர் பிரீமியம் ஷர்ட்ஸ்.